வணக்கம், இது தமிழ் வழி கற்றல். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் வழி கற்றல். இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. மன்னிக்கவும், ஒரு சிறு திருத்தம். யூனிட் 2 பகுதி 2 129 பக்கத்தில் இருக்கிற 2 கேள்வி பாருங்க. ஆன்சர் ஹை இல்லை, ஆப்ஷன் டியில் இருக்கிற ஸ்டில். அதில் ரிவர்னா 6, ஃப்ளோனா ஓடுறது. 6 ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஆனால் மவுண்டன் ஓடாது, அப்படியே தான் நிற்கும் இல்லையா, நிலையானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்டில். ஸ்டில் அப்படின்னா அர்த்தம் நிலையானது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகுப்பு முதல் பருவத்தோட யூனிட் 3, எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட். பொதுவாக பாடம் தியரியாக தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த பாடம் காமிக் புஸ்தகத்தோட படக்கதை மாதிரி படங்களை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனில் மசாலா பொருட்கள் காய்கறிகளோட அவசியம் என்ன, அது எந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது, நம்ம நாட்டிலேருந்து என்னென்ன வகையான மசாலா பொருட்கள் வெளிநாட்டுக்கு போனது, அதை யார் கொண்டு வந்தாங்க, யார் எடுத்துக்கிட்டு போனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த படக்கதையில் ஒரு டூ யூ நோ இருக்குது பாருங்கள். அதில் சில்லிஸ், CHILLIES, சில்லிஸ் அப்படின்னா மிளகாய் அப்படின்னு அர்த்தம். வேர் ஃபஸ்ட் நோன் ஆஸ் கோவை மிர்ச்சி, கோவை மிர்ச்சி, MIRCHI, கோவை மிர்ச்சி. கோவை மிர்ச்சி அப்படிங்கிற ஒரு பேர் தான் சில்லிஸ்க்கு முதல்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அது சில்லிஸ்னு மாறிச்சு. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டவங்க இந்த சில்லி அப்படிங்கிற ஒரு வகையை கொண்டு வந்து இறக்கின இடம் கோவா. ஸோ அந்த கோவா மக்கள் தான் முதல்ல அதை பயன்படுத்தினாங்க. சில்லிஸ் வந்து முதல்ல இருந்த வடிவத்துக்கு விட அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிது. சூன் தேர் வேர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லிஸ், வகையினங்களும் வர ஆரம்பிச்சிது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பல்வேறு வகையான வத்தலும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. சில வந்து ரொம்ப லாங்காக தின்னாக இருந்துச்சு, சம்வேர் லாங் அண்ட் தின், ரொம்ப நீளமாக ரொம்ப ஒல்லியாக, அதாவது நம்ம வத்தல் அப்படின்னு சிவப்பு வத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இல்லை பச்சை மிளகாய் நீளமாக ஒல்லியாக இருக்கும் இல்லையா அது. அண்டு சம்வேர் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி, FAT ஃபேட் அப்படின்னா குண்டாக இருக்கிறது, ஸ்டப்பி STUBBY, ஸ்டப்பி அப்படின்னா கட்டையாக குட்டையாக இருக்கிறது. இந்த இங்கிலீஷ் காய் பச்சை மிளகாலாம் சொல்லுவோம் இல்லையா, நல்லா குண்டாக இருக்கும் உருண்டையாக, அதுதான் சொல்கிறாங்க. பீப்புள் இன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பிகான் டு யூஸ் தீஸ் இந்தியர் குக்கிங். ஆரம்பத்தில் மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்களும் தான் இதை வந்து தங்களுடைய சமையல் அறைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சூன், SOON, சூன்னா சீக்கிரமாக, சூன் இட் ஸ்ப்ரெட், ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. சில்லியை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த லெசனில் 129 பக்கத்தில் ஒரு 3 க்வெஸ்டின் இருக்குது பாருங்கள். ஒர்க் இன் பேஸ், டிக் தி பெஸ்ட் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், வென் அம்மா செட் டோன்ட் அப்செட் ஃபார் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க டோன்ட் அப்செட் ஃபார் ஃபாரின் விசிட்டர், அதாவது வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின காயெல்லாம் பற்றி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படாதீங்க, அதுவும் காய்கறிகள் தான், நல்ல சத்து மிகுந்தது தான், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. அது எந்த காயை வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பொட்டேட்டோஸ், பெப்பர், சில்லி. அது வந்து அவங்க அம்மா மென்ஷன் பண்ண காய் வந்து பொட்டேட்டோ. ஏன் அப்படின்னா, அவங்க குழந்தைங்க சொல்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து வந்த எந்த பொருட்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, இந்தியாவில் உருவாக்குற பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொன்னதுனால அந்த பசங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த காயெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பொட்டேட்டோ வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு தான் அந்த அம்மா இந்த பதிலை சொல்கிறாங்க. ஸோ ஷீ மீன்ட் டேஷ் அப்படிங்கிற இடத்துல பொட்டேட்டோ, ஏ ஆப்ஷன் பொட்டேட்டோ அப்படின்னு வரும். 2 கேள்வி, செல்வி ஆஸ்க்டு டிட் தே கம் இன் அன் ஏரோப்ளேன் அப்படின்னு கேட்குறா, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படிங்கிறீங்களே, அப்போது ஏரோப்ளேன் மூலமாக வந்ததா அப்படின்னு அந்த செல்விங்கிற பொண்ணு கேட்குது. ஏன் அவ அப்படி சொன்னா அப்படின்னா, பி ஆப்ஷன் தான் கரெக்டு, டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர், அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை அவள் புரிஞ்சிக்கல, அதாவது வெளிநாட்டிலேருந்து தான் இங்கே வந்தது அந்த காயெல்லாம் அப்படின்னு சொன்ன அர்த்தம்
அவளுக்கு புரியல. ஏன்னா அந்த காலத்தில் அப்படின்னா அது கப்பல் போக்குவரத்து தான் இல்லையா, ஆனால் இப்போ அவளுக்கு தெரிஞ்சது ஏரோப்ளேன். ஸோ அவள் செல்வி கேட்குறா, டிட் தே கம் இன் ஏரோப்ளேன், ஏரோப்ளேன் வழியாக வந்ததா நம்ம நாட்டுக்கு அப்படின்னு அவள் கேட்குறேன். மூணாவது கேள்வி, அம்மா பாட் தி வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தி, அம்மா வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த வெஜிடபிள்ஸ் அந்த காய்கறிகள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த கதையில் அப்படின்னு கேட்குறாங்க. மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷாப்ஸ், ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட், மூணு ஆப்ஷன். அதில் ஏ அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டு, ஷாப்ஸ், வெஜிடபிள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, காய்கறி கடையிலேருந்து அந்த காயை வாங்கிட்டு வந்தாங்க, ஷாப்ஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஏ தான் சரியான ஆன்சர். 140 பக்கத்தில் குவஸ்டின் நம்பர் இ பாருங்கள், ஆட் ஆர் இஆர் ஆர் ஆர் ஓஆர், இந்த மூணு எழுத்தையும் சேர்க்கணும், ஆருங்கிற எழுத்தையும் இஆருங்கிற எழுத்தையும் ஓஆருங்கிற எழுத்தையும் அவங்க கொடுத்துருக்கிற சம் வேர்ட்ஸ் சில வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்ம சேர்க்கணும், டு கெட் தி நேம் ஆஃப் தி பர்சன் ஹூ டஸ் தி ஆக்டிவிட்டி. அதாவது இது மூணையும் சேர்த்தா அங்கே அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தை ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி மாறிடும், அது யார் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ டீச்சர் இஸ் அ பர்சன் ஹூ டீச்சர்ஸ், அதாவது அந்த இதில் டீச் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு, டிஇஏசிஹெச் டீச் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பின்னாடி அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் இஆர் ஓஆர், இந்த மூணில் எதை சேர்த்தா அவங்க ஒரு பர்சனாக மாறுவாங்க அந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதிலேருந்து இஆரை மட்டும் எடுத்து சேர்த்து டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஆளாக மாற்றி வச்சு, அப்போது டீச்சர் அப்படின்னா ஆசிரியர். அதே மாதிரி கீழே வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸ், பை, செயில், வாட்ச், ஆப்ரேட், ஃபாரின், பேக், ரைட், கவர்ன், ஆக்ட், இதெல்லாம் வந்து ஆக்ஷன், அதாவது வெர்பு. இந்த வெர்பு பக்கத்தில் மேலே இருக்கிற அந்த மூணு ஆப்ஷன்ஸை எதை வந்து சேர்த்தா அவங்க வெர்பில் இருந்து பர்சனாக மாறுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது 1 வருமானு தெரியல, ஆனாலும் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸ், அந்த யூஸ் கூட ஆர் மட்டும் சேர்த்தா யூசர் அப்படின்னு மாறிடும், அதுக்கு அர்த்தம் பயன்படுத்துபவர் இல்லைனா பயனர். அதுக்கப்புறம் பை, பியூஒய், பைனா வாங்கிறது, பையோட இஆர் சேர்த்தா பையர், பையர்னா விலைக்கு வாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க பையருக்கு, வணங்குபவர், அதாவது தன்னோட முன்னாடி நிற்கிற பெரியவங்களை வந்து இல்லைனா கடவுளை மரியாதைக்கு வணங்குவாங்களே அவங்கள கூட பையர் அப்படின்னு சொல்லுவாங்க, வணங்குபவர். அடுத்தது செயல், எஸ்ஏஐஎல் செயல், அதை வந்து அதோட ஓஆர் அப்படிங்கிறத சேர்த்துட்டா செயலர் அப்படின்னு மாறி போயிடும். செயலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாலுமி, இந்த அந்த காலத்தில் கப்பல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, கப்பல் ஓட்டி கடலில் போகிறவங்க, கடலில் அந்த கப்பலை ஓட்டுறவங்க, கடலில் போகிறவங்களில் கப்பலை ஓட்டுறவங்கள பேர் செயலர். அடுத்தது வாட்ச், வாட்ச் கூட இஆர் சேர்த்தா வாட்சர், அதாவது பார்வையாளர், வாட்சர் அப்படின்னா பார்வையாளர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆப்ரேட், ஓபிஇஆர் ஏடிஇ ஆப்ரேட், அதோட இந்த ஏ எடுத்துகிட்டு ஓஆர் சேர்க்கணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு மாறிடும், ஆப்ரேட்டர் அப்படின்னா இயக்குபவர், அதாவது இயந்திரங்களை இயக்குபவர் அப்படின்னு அர்த்தம். சில நேரம் அது வந்து ஆப்ரேட்டர்னா தொலைபேசி உதவியாளரை மட்டும் குறிக்கிற அந்த வேர்டாக கூட அது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாரின், FOREIGN ஃபாரின், அதோட இஆர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்துட்டா ஃபாரினர், ஃபாரினர் அப்படின்னா தெரியும் வெளிநாட்டவர் இல்லைன்னா அயல் நாட்டவர். பேக், பேக் கூட ஆர் அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும் பின்னாடி சேர்த்துட்டா பேக்கர் அப்படின்னு மாறிடும், பேக்கர் அப்படின்னா யார் அப்படின்னா ரொட்டி சுடுறவங்க, இல்லை அப்படின்னா ரொட்டி சுட்டு விற்கிறவங்க, அதாவது ரொட்டியோட பண்ணோட ரிலேட்டடாக இருக்கிற அந்த விஷயங்களை செய்பவர் வந்து பேக்கர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரைட், ரைட்டு கூட ஆர் சேர்த்தா ரைட்டர், WRITE ரைட், ஆர் சேர்த்தா ரைட்டர், ரைட்டர்னா எழுத்தாளர் பொதுவாக. அப்படி இல்லாமல் இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவாங்க, அதாவது செய்தித்துறையில் செய்தித்தாள், மேகசின்ஸ், வார மாத இதழ்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கட்டுரைகள் எழுதுவாங்க இல்லையா, அவங்கள கூட ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களையும் ரைட்டர்னு தான் சொல்லுவாங்க, ஸோ ரைட் கூட ஆர் சேர்த்து ரைட்டர். அடுத்தது கவர்ன், GOVERN கவர்ன், கவர்ன் கூட ஓஆர் சேர்த்து கவர்னர், கவர்னர் அப்படின்னா தெரியும் நமக்கு ஆளுநர், அதுக்கு இன்னொரு அர்த்தம் தலைவர் இல்லைனா ஆட்சி செலுத்துபவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கவர்னர் அப்படின்னா ராஜ பிரதிநிதி. அதுக்கப்புறம் ஆக்ட், ஆக்ட் கூட ஓஆர் சேர்த்து ஆக்டர் நடிகர் தெரியும். அதே 144 பக்கத்தில் எஃப் கொஸ்டின் பாருங்கள், கம்ப்ளீட் திஸ் டேபிள் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி கிவன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக நேஷ்னாலிட்டி, நேஷ்னாலிட்டி அப்படின்னா வாழ்கின்ற மக்களை குறிக்கும்,
ஒரு நாட்டில் வாழ்கின்ற மக்களை குறிக்கும். அவங்க அந்த மக்களை எப்படி சொல்கிறாங்க, எப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் கண்ட்ரி, அந்த மக்கள் வசிக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட்டு பாருங்கள், கண்ட்ரியில் போர்ச்சுக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போர்ச்சுக்கல் நாட்டில் வசிக்கிற மக்களை போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. POR TUGAL போர்ச்சுக்கல் அப்படிங்கிற கண்ட்ரி. போர்ச்சுக்கல் கண்ட்ரியில் வசிக்கிற, அதாவது போர்ச்சுக்கல் நாட்டில் வசிக்கிற மக்களை குறிக்கிறது நேஷனாலிட்டி போர்ச்சுகீஸ், POR TUGUESE போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில மக்களை கொடுத்துருக்காங்க, அவங்க வசிக்கிற நாடு எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்சு, சைனீஸ், அமெரிக்கன், ஸ்ரீலங்கன், ஸ்பானிஷ், பர்மீஸ், இந்தியன், தாய், அவங்களோட நேஷனாலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு, FRENCH, ஃப்ரெஞ்சு மக்கள் வாழ்கிற நாடு ஃப்ரான்ஸ், FRANCE, ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு. சைனீஸ் மக்கள், CHINESE, சைனீஸ் மக்கள் வாழ்கிற நாடு சைனா, CHINA, சைனா. அமெரிக்கன் வாழ்கிற நாடு அமெரிக்கா. ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்களை, ஸ்ரீலங்காவில் வசிக்கிற மக்களை ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு ஸ்ரீலங்கா. ஸ்பானிஷ், ஸ்பானிஷுங்கிறது ஸ்பெயினில் வாழ்கிற மக்களை குறிக்கும். ஸ்பானிஷ், SPANISH, ஸ்பானிஷ். அவங்க வசிக்கிற நாடு ஸ்பெயின், SPAIN, ஸ்பெயின். பர்மீஸ், BURMESE, பர்மீஸ், BURMESE, பர்மீஸ். பர்மீஸ் அப்படிங்கிற மக்கள் இனம் வசிக்கிற நாடு முன்னாடி பர்மா, BURMA பர்மான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ அதோட பேர் மியான்மர், MYANMAR மியான்மர், MYANMAR மியான்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரியும் இந்தியன், நம்ம இந்தியன் எங்கே வசிக்கிறோம், இந்தியா. அதுக்கப்புறம் தாய், தாய் அப்படிங்கிற அந்த மக்கள் வசிக்கிற நாடு தாய்லாந்து, THAI, தாய்ங்கிற மக்கள் வசிக்கிற நாடு தாய்லாந்து. அதே பக்கத்தில் ஜி குவஸ்டின், லிசன் டு சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்பீசியஸ் அண்ட் சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்பீசியஸ்னால் மசாலா பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம கிச்சனில் சொல்கிறோம் இல்லையா, மிளகு, லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பீசியஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கேள்வி பாருங்கள், 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, ரெட் பெப்பர்ஸ் ஹாவ், ரெட் பெப்பர்ஸ், பெப்பர்ஸ் அப்படின்னா மிளகு. இங்கே ரெட் பெப்பர்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக சில்லியை தான் சொல்லுவாங்க, அதாவது சிகப்பு மிளகாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அது ஆப்ஷன், அதில் என்ன விட்டமின் இருக்குது அப்படின்னா பி ஆப்ஷன், விட்டமின் சி இருக்குது. ரெட் பெப்பர்ஸ் ஹாவ் விட்டமின் சி. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், ரெட் சில்லி, இந்த ரெட் சில்லி இதுவும் வந்து சிகப்பு மிளகாயில் ஒரு வகை தான். இதை வந்து இன்னொரு விதமாக சொல்கிறாங்க, ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்ட் அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ ஆப்ஷன் தான் பாப்ரிகா அப்படிங்கிறது ஒரு வகையினம், மிளகாயில் ஒரு வகை ரெட் சில்லி. இதை வந்து இன்னொரு விதமாக கூப்பிடுறது பாப்ரிகா, PAPRIKA அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்தது 3வது க்வெஸ்சன், 1 pound is equal to, ஒரு பவுண்டு வந்து எத்தனை கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டேஷ் கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பவுண்டு. பி ஆப்ஷன், 450 கிராம், 450 கிராம்னா ஒரு பவுண்ட். அடுத்தது 4வது, மின்ட் லீவ்ஸ், மின்ட், MINT, மின்ட் லீவ்ஸ் அப்படின்னா நம்ம புதினா இலைன்னு சொல்லுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துறது. அது வந்து எது குணப்படுத்துறதுக்கு, எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம், எதுக்கு மோஸ்ட், நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு யூஸ் இருக்குது. இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து அப்செட் ஸ்டமக், அதாவது வயிற்று வலியை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, அப்செட் சமக். 141வது பக்கத்தில் கிராமர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பாருங்கள், அதில் ஒரு 1 வேர்டு இருக்குது, நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். அதாவது நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் நம்ம பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் பெயர்ச்சொல் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நவுன்ஸ். பெயர்ச்சொல் பொதுவாக என்ன மாதிரி பெயர்ச்சொல்லாக இருக்கும், பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6 இருக்கும் இல்லையா, பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6 விஷயமுமே அவங்க இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நேம், பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். இதை வந்து இன்னும் விரிவாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, குணம் அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் வரல. இப்போதைக்கு 6ஆம் வகுப்புக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம், நவுன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேஷ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேஸ், அனிமல், திங். அதாவது பீப்புள் பற்றியோ, பிளேஸ், அனிமல், திங்க், இந்த 4 விஷயத்தையும்
சொல்லக்கூடிய அந்த நேமை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நவுன் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, சில்லி, பாய், பாக்ஸ், பப்பி, இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பேர் அந்த எக்ஸாம்பிளில் போட்டாலும் அது நவுன் தான். ஓகேயா? நவுன்னா என்ன அப்படின்னா, எதுக்காக எந்த பொருளுக்கு நம்ம பேர் கொடுத்துருக்கோமோ. தமிழில் இடுகுறி பேர், காரண பேர்ன்றிருக்கலையே, இப்போ ஏதோ ஒரு பேர், அந்த பேர் எல்லாமே இந்த நவுன் தான். ஸோ நவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். இதுக்குள்ள பேர், இந்த பொருள்களுக்கு, ஆள்களுக்கு, இடத்துக்கு, விலங்குகளுக்கு, இது எல்லாத்துக்கும் பேர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேர் என்னது? நவுன். அதான் ஒன் மார்க். கீழே வந்து அந்த நவுனை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, அந்த நவுனை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒருமை பன்மை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது சிங்குலர் ப்ளூரல். பொதுவாக இந்த சிங்குலர் ப்ளூரல்ங்கிறது திங்ஸில் தான் நம்ம கொண்டு வருவோம். பர்சன்லேயோ பிளேஸ்லேயோ கொஞ்சம் ரேர் தான். சட்டுன்னு வர்றது வந்து திங்ஸ் தான். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அதுவே நிறைய பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெட்டி, பெட்டிகள். நம்ம ஒருமையில் பெட்டி, பன்மையில் பெட்டிகள். அந்த பின்னாடி அந்த கல் விகுதி சேர்க்குறோம் இல்லையா, அந்த கல் நம்ம தமிழில் சேர்க்குற மாதிரியே மலைகள், ஆறுகள், அந்த மாதிரி கல்விகுதி சேர்க்குற மாதிரியே ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை சேர்த்தா சிங்குலர் வந்து ப்ளூரல் ஆகிடும். அதாவது எஸ் இல்லைன்னா இஎஸ் இல்லைன்னா ஐஇஎஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தைகளோடு சேர்த்துட்டா அது சிங்குலர் ப்ளூரல் ஆகிடும். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. வி மோஸ்ட்லி ஆட் எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ். இது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்களையும் சேர்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல எஸ்இஎஸ்ஐஇஎஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. டு தி நவுன், ஒரு நவுனோட இதை சேர்த்தா மேக் தி நவுன்ஸ் ப்ளூரல், அது ப்ளூரல் ஆகிடும். எக்ஸாம்பிள் பாக்ஸஸ், பிஓஎக்ஸ், பாக்ஸ் கூட இஎஸ் சேர்த்தா பாக்ஸஸ். டொமேட்டோ, டிஓஎம்ஏடிஓ, டொமேட்டோ அப்படின்னா தக்காளி, டொமேட்டோ கூட இஎஸ் சேர்த்தா டொமேட்டோஸ். சில்லி, சிஹெச்ஐஎல்எல்ஐ, அதோட இஎஸ் சேர்த்தா சில்லிஸ். அதே மாதிரி பப்பி, பியூபிபிஒய், பப்பி, அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் சேர்த்தா பப்பிஸ். இதில் நம்ம சில விஷயங்களை வந்து அப்படியே நேரடியாக சேர்க்க முடியாது. எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஇஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களை சேர்க்கும் போது சில இடத்துல மட்டும் கொஞ்சம் மாற்றி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதை இனி அடுத்தடுத்த கிளாஸில் தான் அது வரும். இப்போதைக்கு இந்த மூணு விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்குற நவுனோடு சேர்த்தா சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் ஆகிடும். அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் க்ரீன் டொமேட்டோஸ். ஒரு டொமேட்டோ மட்டும் கொடுக்காம ஒரு நாலஞ்சு டொமேட்டோ கொடுத்துருக்கிறதுனால அது டொமேட்டோ டொமேட்டோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே பாருங்கள், இன் எ சென்டென்ஸ் சம் வேர்ட்ஸ் கம் பிஃபோர் தி நவுன் டு டெல் அஸ் மோர் அபவுட் தி நவுன். தீஸ் வேர்ட்ஸ் டுகெதர் ஃப்ரம் எ நவுன் பரேஸ். அதாவது நம்ம இப்போ நவுனை பார்த்தோம், ஏதோ ஒரு பேர். நவுனுக்கு வந்து ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டா அது நவுன். ஒரு பொருளுக்கு ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டா அது நவுன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த பொருளை நம்ம விவரித்து சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போது ஒரு பூ இருக்குது, நான் இன்று ஒரு பூவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பூ அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு நவுன் இல்லையா, பூங்கிறது நவுன். ஆனால் அதுவே அந்த பூ எப்படிப்பட்ட பூவை பார்த்த, நான் இன்று ஒரு அழகான பூவை பார்த்தேன். அப்போ அந்த பூங்கிறது எப்படிப்பட்ட பூ, அழகான பூ. அந்த மாதிரி நவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அது எப்படிப்பட்டது, அதனுடைய குணம் என்ன அப்படின்னு விவரித்து அந்த நவுனோடு சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அதுதான் நவுன் பரேஸ். பக்கத்தில் இருக்கிற அந்த கொக்கு படத்தை பாருங்கள், அதில் கடைசியாக இருக்கிற பிஇஏகே, பீக். பீக் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அழகுனா அந்த பறவை இனங்களோட வாய்ப்பகுதியை தான் நம்ம அழகுன்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த பீக். இங்கிலீஷில் அதுக்கு பீக். அந்த பீக் எப்படி இருக்குது? பீக்குங்கிறது நவுன், அழகு அப்படிங்கிறது ஒரு பெயர், நம்ம கொடுத்துருக்குற பெயர் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு உறுப்போட பெயர், சினை பெயர்னு சொல்லுவோம் இல்லையா. பெயர் சொல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த ஆறுமே வந்து பெயர் சொல்ல வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் சினை, சினை பெயர் பீக், பிஇஏகே பீக். பீக்னா அழகு, அது ஒரு சினை பெயர், அதுவும் ஒரு நவுன் தான். அந்த நவுன், அந்த பீக்குங்கிற நவுன் எப்படிப்பட்ட பீக்காக இருக்குது அப்படின்னா, எ லாங் ஷார்ப் பீக், ரொம்ப நீளமான கூர்மையான அழகு அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. அந்த நவுனை விவரித்தாங்க அப்படின்னா அது நவுன் பரேஸ். நவுன் பரேஸுங்கிறது ஒரு பேர். நம்ம எப்படி பெயர் சொல் அப்படின்னு பெயர் சொல்லுக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி நவுன் விவரித்து சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த அதுதான் வந்து நவுன் பரேஸ்.
அதாவது நவுனை பற்றி இன்னும் அதிகமான விளக்கங்களை சொல்கிறது. மோர் அபவுட் தி நவுன், இன்னும் அதிக விஷயங்களை சொல்லி நமக்கு புரிய வச்சா அது நவுன் பரைஸ். அது ஒரு வார்த்தையிலேயே புரிய வச்சிட்டாங்கன்னா நவுன் பரைஸ். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம சும்மா இது ஒரு பில்டிங் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா ஏ பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லிடுவோம். அது எப்படிப்பட்ட பில்டிங்? ஒரே ஒரு சின்ன வீடு மட்டும் இருக்கா, இல்லை அப்பார்ட்மெண்ட்டா, எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டால் பில்டிங், ரொம்ப உயரமான பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த நவுனுக்கு தர விளக்கம் தான் நவுன் பரைஸ். ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ சில்லி. அந்த சில்லியே எப்படி விளக்கியிருக்காங்க, ஏ க்ரீன் சில்லி அப்படின்னு விளக்கியிருக்கு. பச்சை கலர் மிளகாய், பச்சை மிளகாய், இல்லைனா சம் க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் பச்சை மிளகாய் எடை அப்படின்ட்டு சொல்கிறது. இல்லை அப்படின்னா ஏ ரவுண்ட் சில்லி. அந்த சில்லி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா உருண்டையாக குண்டாக இருக்குது. அங்கே எத்தனை பொட்டேட்டோஸ் இருக்குது அப்படின்னா, பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லாமல் மெனி பொட்டேட்டோஸ், நிறைய பொட்டேட்டோஸ், சம் ரெட் பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி நவுனை விளக்கமாக அதுக்குரிய விளக்கத்தோடு சொல்லி சொல்கிறது நவுன் பரைஸ். நவுன் பரைஸ், NOUN, நவுன் பரைஸ், PHRASE, நவுன் பரைஸ். நவுன் பரைஸ்னால் என்ன? மோர் அபவுட் தி நவுன், அதுதான். இன் அ சென்டென்ஸ் சம் வேர்ட்ஸ் கம் பிஃபோர் தி நவுன், பிஃபோர் தி நவுன், நவுனுக்கு முன்னாடி. மோர் அபவுட் தி நவுன் டு டெல் அஸ், நமக்கு சொல்கிறது. மோர் அபவுட் தி நவுன், நவுனை பற்றி இன்னும் அதிகமான விஷயத்தை நவுனுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை போட்டு நமக்கு சொல்கிறது நவுன் பரைஸ். அடுத்தது 142வது பக்கம், டோன்ட் சே சே, அதுக்குரிய காரணங்கள் நோட். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இப்படி சொல்லக்கூடாது. அதாவது நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இல்லையா, நீ கண்டிப்பாக இப்போ நீ உன் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம அதை வீடுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இங்கிலீஷில் வேறு விதமான அர்த்தம் இருக்குது. அதாவது தமிழில் வீடுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூ ஷுட் கோ ஹோம் நவ். ஹோம், இந்த ஹவுஸு ஏன் சொல்லக்கூடாது, ஹோம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஹவுஸ் அப்படின்னா வெறும் செங்கல் அல்லது கட்டுமான பொருட்களை வச்சு கட்டின வீட்டை தான் சொல்லுவாங்க. அதாவது வெறும் பொருளை தான் சொல்லுவாங்க ஹவுஸ் அப்படின்னு. ஆனால் ஹோம் அப்படின்னா மக்கள் வசிக்கிற இடத்த சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் மக்கள் வசித்தா அது ஹோம், மக்கள் வசிக்காமல் வீட்டை மட்டும் நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணால் அது ஹவுஸ். ஸோ யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ் அப்படின்னு சொல்லக்கூடாது, யூ ஷுட் கோ ஹோம் நவ், நீ வீட்டுக்கு இப்போ போ அப்படின்னு சொல்கிறது. ஸோ எந்த இடத்துல ஹவுஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஹோம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வெறும் பில்டிங்கை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹவுஸ் வரும். இல்லை அதில் உள்ள மக்கள் வசிக்கிற வீட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஹோம் அப்படின்னு சொல்லணும். இங்கே நோட்டில் பாருங்கள், எ ஹவுஸ் இஸ் எனி பில்டிங், எந்த பில்டிங்கை வேணாலும் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். யூஸ்டு ஃபார் டுவெல்லிங், அதாவது வசிக்கிறதுக்கு கட்டி வச்சிருக்கிற எந்த பில்டிங்கையும் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். And a home is a particular house, குறிப்பிட்ட house in which someone lives, யாராவது வசிக்கிற ஒரு வீட்டை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஹோம். ஓகே, ஸோ நம்ம ஹவுஸ் அப்படின்னு நம்ம வீடு அப்படின்னு சொல்லும் போது அது ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹோம், மை ஹோம் அப்படின்னு தான் வரும். ஓகே, யுவர் ஹோம், மை ஹோம் இப்படி தான் வரும், யுவர் ஹவுஸ் மை ஹவுஸ்னு வராது. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், ஸ்டாண்ட் இன் தி மிடில் ஆஃப் தி சர்க்கிள். இந்த இடத்துல சர்க்கிள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. வட்டம், வட்டம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் போது நடுவில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லும் போது மிடில் அப்படின்னு சொல்லக்கூடாது, சென்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்க்கிளுக்கு எந்த பக்கத்துலேயும் வந்து முனை கிடையாது, முனை இல்லாமல் மழுங்களாக சுற்றியும் ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி முனை இல்லாமல் சுற்றியும் வட்டம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மிடில், MIDDLE, மிடில் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, சென்டர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். மிடிலுக்கு வான்னு சொல்லக்கூடாது, சென்டரில் வந்து நில்லு இப்படி தான் சொல்லணும். ஸ்டாண்ட் இன் தி மிடில் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்டாண்ட் இன் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். இதுவே எப்போ மிடில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் எஜ்ஜி இருந்தால் மட்டும்தான். அதாவது ரெண்டு பக்கமும் முனைகள் இருக்கணும், ஆரம்பித்தது முடிவில் இருக்கிறது ரெண்டு பக்கமும் முனைகள் இருந்தால் மட்டும் நடுவில் வந்து நில்லு. அப்போ அந்த இடத்துல நம்ம சென்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மிடில் தான் யூஸ் பண்ணணும். சென்டர் இஸ் தி பாயிண்ட் தட் இஸ் ஈக்வி டிஸ்டன்ட், அதாவது ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னா சம தூரம், சம அளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். ஈக்வி டிஸ்டன்ட் அப்படின்னா சம அளவு தூரம். சென்டர் இஸ் தி பாயிண்ட், அந்த சென்டருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சம அளவு தூரம். ஃப்ரம் தி எட்ஜ் ஆஃப் தி சர்க்கிள், அந்த வட்டத்தோட அந்த முனையிலிருந்து நடு வரைக்கும், சென்டர் நடு வரைக்கும் உள்ளது வந்து சம அளவு, எல்லா பக்கமுமே சம அளவு தான் இருக்கும். மிடில் இஸ் தி ஏரியா ஈக்வி டிஸ்டன்ட், அதாவது
சம அளவு தூரம் மிடில்னா என்ன அப்படின்னா எதோட ஈக்வி டிஸ்டன்ட், அதாவது சம அளவு தூரம் அப்படின்னா ஃப்ரம் டூ சைட்ஸ், ரெண்டு சைடோட நடுப்பகுதி அப்படின்னு சொன்னால் அது மிடில். ரெண்டு சைடோட ஃப்ரம் டூ சைட்ஸ், ரெண்டு சைடோட நடுப்பகுதி அப்படின்னா அது மிடில். எல்லா பக்கத்துலேயும் எட்ஜ் ஆஃப் சர்க்கிள், எல்லா பக்கத்தில் இருந்தும் நடுப்பகுதி அப்படின்னா அது சென்டர். அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிடில்ங்கிறதுக்கு எது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா மிடில் ஆஃப் தி ரோடு, ரோடுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும், ஸோ மிடில் ஆஃப் தி ரோடு. ரோ அதே மாதிரி ரோ ரெண்டு பக்கமும் இருக்கும், அதில் மிடிலில் வந்து பேஜ் ரெண்டு பக்கமும் இருக்கும், அதில் வந்து மிடில் ஆஃப் தி பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிடில்ங்கிறது ரெண்டு பக்கம் இருந்தால் அதுக்கு நடுவில் இருக்கிறது மிடில், எல்லா பக்கமும் இருக்கிற சர்க்கிள் அப்படின்னா அதில் சென்டர். ஸோ சர்க்கிள் அப்படின்னா அதில் சென்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ரெண்டு பக்கம் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மிடில் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணணும். அடுத்து மூணாவது, இட் வாஸ் எ லாங் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடாது, இட் வாஸ் எ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லணும். பொதுவாக ட்ராவல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போக்குவரத்தை தான் சொல்லுவாங்க ட்ராவல் அப்படின்னு. ட்ராவல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போக்குவரத்து, பயணம், பயணம் பண்ணுறது பயணம் பண்ணுறத சொல்லலை, அவங்க போக்குவரத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எப்படி சொல்லணும் அப்படின்னா இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அப்படிங்கிறது, இது ரொம்ப நீளமான பயணம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அதோட அனுபவத்தை சொல்கிறது. இது ஒரு ரொம்ப நீளமான பயணமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணி அந்த அனுபவத்தை சொல்கிறது. அப்போது அந்த அனுபவங்கிறது ட்ராவல்ங்கிறத விட ஜேர்னி அப்படிங்கிறது சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராவல் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போக்குவரத்து தான் சொல்கிறது. ஜேர்னி அப்படின்னா அந்த போக்குவரத்தில் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஜேர்னி. ஸோ பொதுவாக நம்ம ஜேர்னிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். நோட் அப்படிங்கிற சைடில் பாருங்கள், ட்ராவல் இஸ் தி ஜென்ரல் டேர்ம் டு டிஸ்கிரைப் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிற ஒரு பொதுவான விஷயத்தை சொல்கிறது தான் ட்ராவல். எ ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் ட்ராவல், அதாவது ஜேர்னி அப்படின்னா ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஏற்படுற அந்த அனுபவத்தை ஜேர்னி அப்படின்னு சொல்கிறது. யூ மேக் ஜேர்னிஸ் வென் யூ ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் ஜேர்னி அப்படிங்கிற விஷயத்தை தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் அதை உணர்றீங்க அனுபவிக்கிறீங்க. ஸோ யூ கான்ட் சே ட்ராவல், அதனால் நீங்கள் ட்ராவல் அப்படின்னு அதை சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னோடது ஜேர்னி அப்படின்னு சொல்லணும். இட் வாஸ் எ லாங் ஜேர்னி அப்படிங்கிறது ஜேர்னிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. JOURNEY ஜேர்னி, ஜேர்னி அப்படின்னா பயணம். அடுத்தது 143வது பக்கத்தில் பாருங்கள், ஐ குவஸ்டின், கரெக்ட் தி ஆர்டர் ஆஃப் தி வேர்ட்ஸ் இன் போல்ட் அண்ட் ரைட் தெம் இன் தி பிளாங்க்ஸ், அதாவது அவங்க கருப்பு லெட்டரில் ரொம்ப டார்க்கான லெட்டரில் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைகள் மாற்றி மாற்றி இருக்குது. நம்ம ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சென்டென்ஸை வந்து ஆர்டராக கொண்டு வரணும் மாற்றி மாற்றி இருக்கிறத, அந்த மாதிரி வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி இருக்குது, நம்ம அதை ஆர்டர் படுத்தி சரியான வார்த்தை அமைப்போடு அந்த டேஷில் எழுதணும். ஃபஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் பாருங்கள், க்ரீன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, லிட்டில்ங்கிறது ஒரு வார்த்தை, த அப்படிங்கிறது, அடுத்தது சில்லி, இந்த நாலுமே நாலு வார்த்தைகள், இந்த நாளையும் மாற்றி சரியான விதத்தில் அமைச்சு நம்ம அதில் போடணும். அப்படி சரியான விதத்தில் அமைக்கும்போது ஆன்சர் த க்ரீன் லிட்டில் சில்லி அப்படிங்கிறது வருது. க்ரீன் லிட்டில் த சில்லி அப்படிங்கிற நாலு விஷயத்தை மாற்றி சரியான விதத்தில் கொண்டு வரும்போது தி க்ரீன் லிட்டில் சில்லி, அதாவது பச்சை கலரில் இருக்கிற சின்ன பச்சை மிளகா அப்படின்னு சொல்கிறது. தி க்ரீன் லிட்டில் சில்லி வாஸ் வெரி ஹாட், ரொம்ப இந்த க்ரீன் லிட்டில் சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது செய்லர்ஸ் மெனி பிரேவ் அப்படின்னு மூணு வார்த்தை இருக்குது, இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா மெனி பிரேவ் செய்லர்ஸ், செய்லர்ஸ் அப்படின்னா மாலுமி அப்படின்னு அர்த்தம், மெனி அப்படின்னா நிறைய, பிரேவ் அப்படின்னா தைரியமான, நிறைய தைரியமான மாலுமிகள் தான் டேஷ் ட்ரைடு டு ஃபைண்ட் சி ரூட் டு இந்தியா, இந்தியாவுக்கு வர்ற கடல் வழி பயணத்தை, அதாவது வழியை கண்டுபிடிச்சாங்க, கடல் வழி வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி பிரேவ் செய்லர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அடுத்தது மூணாவது, ப்ரௌன் டாக் த பிக் அப்படின்னு நாலு வார்த்தை இருக்குது, நாளையும் மாற்றி சரியாக அமைச்சா தி பிக் ப்ரௌன் டாக் அப்படின்னு அர்த்தம் வரும், தி பிக் ப்ரௌன் டாக். அடுத்தது
நாலாவது குவஸ்டின், தி ஸ்பைஸ் மோஸ்ட் காமன், த அப்புறம் ஸ்பைஸ் அப்புறம் மோஸ்ட் அப்புறம் காமன், நாலு வார்த்தை இருக்குது. ஸ்பைஸ் எஸ்பிஐசிஇ, ஸ்பைஸ் அப்படின்னா மசாலா அப்படின்னு அர்த்தம். மசாலானாலே பொதுவாக நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் யூஸ்டு டுடே இஸ் தி ரெட் சில்லி பெப்பர். ரெட் சில்லி பெப்பருங்கிறது ஒரு வகையான சில்லி, அதாவது மிளகா. இந்த மிளகா தான் இருக்கிறதுலே ரொம்ப காமனானது அப்படின்னு சொல்கிறாங்க. மசாலாவில் காமனான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ரெட் சில்லி பெப்பர் அப்படிங்கிறாங்க. அதை வார்த்தை அமைப்பு எப்படி அமைக்கணும் அப்படின்னா, தி மோஸ்ட் காமன் ஸ்பைஸ். மசாலாலேயே ரொம்ப அதிகமாக காமனாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா ரெட் சில்லி பெப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மோஸ்ட் காமன் ஸ்பைஸ். ஸ்பைஸ் அப்படின்னா எஸ்பிஐசிஇ, ஸ்பைஸ் அப்படின்னா மசாலா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தி பாத், த பிஏடிஹெச் பாத், எம்யூடி மட், லாங். பாத்னா பாதை, பிஏடிஹெச் பாத் அப்படின்னா பாதைன்னு அர்த்தம், எம்யூடி மட் அப்படின்னா சேரு அப்படின்னு அர்த்தம். தி பாத் மட் லாங், எல்ஓஎன்ஜி லாங்னா நீளம். இந்த நீளமான மண் பாதை சேற்றுப்பாதை எங்கே போகுது அப்படின்னா, டேஷ் லெட் டு எ பியூட்டிஃபுல் லேக். லேக்னா ஏரி, ரொம்ப அழகான ஏரிக்கு இந்த நீளமான சேற்றுப்பாதை கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னு அர்த்தம். தி லாங் மட் பாத், இந்த நீளமான சேற்றுப்பாதை அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான் ப்ரோஸில் வர்ற ஒன் மார்க். அடுத்தது போயம், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசிஸ், அதாவது மசாலா. அந்த இந்த இடத்துல மசாலான்னு வராது, அந்த காரமான உணவுப் பொருள்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசி. அதில் அம்மா வந்து அந்த சின்ன பையன் ராஜ் கிட்ட சொல்கிறாங்க, முத்துஸ் கடைக்கு போ, முத்துவோட கடைக்கு போ, அங்கே வந்து சில விஷயங்கள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வாங்கிட்டு வான்னு சொல்கிற அந்த விஷயம், அந்த லிஸ்ட்டு அந்த போயமில் இருக்குது. இவன் வந்து குதிச்சுக்கிட்டே போகிறான், போய் அவனுக்கு என்ன தேவையோ அதை மாதிரியான லிஸ்ட்டை மாற்றி சொல்லி அந்த சாமானை வாங்கிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அவனோட குறும்புத்தனத்துக்காக காதை பிடிச்சி திருகுறாங்க. இதுதான் அந்த போயம். ஸோ அந்த போயமில் இருக்கிற ஒன் மார்க் பார்த்தோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 146, 146வது பக்கத்தில் ஒரு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் இருக்குது. ஒரு மூணு க்வெஸ்டின் இருக்குது. மதர் கால்டு டேஷ், அம்மா வந்து யார் கூப்பிடுறாங்க அப்படின்னா, மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் பி தான் சரியான விடை, ராஜ். அந்த குட்டி பையன் பேர் ராஜ். ஸோ ஆன்சர் பி, ராஜ். ரெண்டாவது கேள்வி, மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார், அவங்க மதர் அம்மா வந்து வாங்கிட்டு வர சொல்கிற அந்த பொருளில் இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த பொருள் இல்லை. ஆப்ஷன் ஏயில் சின்னாமன், ஆப்ஷன் சி பெடல் லீவ்ஸ், அதாவது சின்னாமன் அப்படின்னா லவங்கப்பட்டை, பெடல் லீவ்ஸ் அப்படின்னா வெற்றிலை. இந்த ரெண்டும் வாங்க சொல்கிறாங்க, ஆனால் நடுவில் உள்ள ஆப்ஷன் அவங்க சொல்லலை. கார்டமம் அப்படின்னா ஏலக்காய் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஏலக்காய்ங்கிற அந்த கார்டமம் ஆப்ஷனை அந்த அம்மா வாங்கிட்டு வர சொல்லலை. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் கார்டமம், ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது மூணாவது, ராஜ் டிட் நாட் பை, ராஜ் எந்த ஒரு விஷயத்தை வாங்கவே இல்லை. ஆனியனும் சீசேமும் ஒரு ஆப்ஷன், ஜிஞ்சர் கார்லிக்னு ஒரு ஆப்ஷன், டொமேட்டோ பிக்கிள்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஷன். இந்த மூணு ஆப்ஷனில் நடுவில் இருக்கிற பி, ஜிஞ்சர் கார்லிக் தான் அவன் வாங்கவே இல்லை, மற்ற ரெண்டும் வாங்கிட்டான். மற்ற ரெண்டுங்கிறது அவங்க அம்மா ஆப்ஷனில் சொல்லவே இல்லை, ஜிஞ்சர் கார்லிக் தான் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ஆனால் அவன் அதை வாங்கவே இல்லை. ஸோ மூணாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜ் டிட் நாட் பை, ஆன்சர் பி, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அதே பக்கத்தில் கீழே அப்ரிஷியேஷன் ஆஃப் தி போயம் அப்படின்னு ஹெட்டிங்கில் இருக்குது. சி க்வெஸ்டின், ஃபைண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அலிட்ரேஷன் இன் தி போயம். அலிட்ரேஷனுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, போயமில் இந்த நம்ம தமிழில் எதுகை மோனை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயந்தான் அந்த அலிட்ரேஷன். எதுகை மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாடலில் எந்தெந்த வார்த்தையோட முதல் எழுத்துலாம் ஒன்றா வந்திருக்கு அப்படின்னு தமிழில் பார்ப்போம் இல்லையா, அதுதான் அலிட்ரேஷன் இங்கிலீஷில். அலிட்ரேஷன், ALLITERATION, அலிட்ரேஷன் இஸ் ரெப்படீஷன் ஆஃப் தி கான்சனண்ட், அதாவது கான்சனண்ட் அப்படின்னா மெய்யெழுத்துக்கள், அதாவது AEIOU இல்லாமல் மெய்யெழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரணும். ரெப்படீஷன், REPTITION, ரெப்படீஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப.
மெய் எழுத்துக்கள் எந்த வார்த்தையிலெல்லாம் முதல் எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வருதோ, அட் தி பிகினிங் ஆஃப், ஆரம்பத்தில் எந்த மெய் எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வருதோ, எத்தனை இடத்துல வரலாம், எத்தனை இடத்துல வரலாம் அப்படின்னா ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ், ரெண்டு வார்த்தையிலையும் வரலாம், இல்லைன்னா ரெண்டுக்கு மேலே இருக்கிற வார்த்தைகள்லேயும் ஒரு லைனில் வரலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மதர் ட்விட்ஸ் மை இயர், ட்விட்ஸ்னா காதை திருகிறாங்க. மதர் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள எம், மை அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள எம், ரெண்டும் வந்து எம் அப்படிங்கிற கான்சனன்ட் மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து இதைத்தான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அலிட்ரேஷன் அப்படின்னா தமிழில் சொல்கிற எதுகை மோனைங்கிற மாதிரியான வகையை சேர்ந்தது. அதாவது என்ன அர்த்தம், டேஷ் இஸ் எ ரெப்புடேஷன் ஆஃப் தி கான்சனன்ட் அட் தி பிகினிங் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் அ லைன். இது ஒரு ஒன் மார்க்கில் கேட்பாங்க. திரும்ப திரும்ப ரெண்டு அல்லனா அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் உள்ள எழுத்து திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன பேர் அப்படின்னா அலிட்ரேஷன் அப்படிங்கிறது பேர். அலிட்ரேஷன் அப்படின்னா இஸ் ரெப்பட்டேஷன் ஆஃப் தி கான்சனன்ட் அட் தி பிகினிங் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் எ லைன், தட் இஸ் அலிட்ரேஷன். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி, ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்தியாவில் என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் யூஸ் ஆகுது, அந்த மசாலா பொருட்கள் எங்கேருந்து வந்தது, எப்படிப்பட்டது, யார் கொண்டு வந்தாங்க, அந்த வாணிபம், அந்த ட்ரேட் எப்படி நடந்தது அந்த காலத்தில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த சப்ளிமெண்ட்ரி லெசனில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மசாலா பொருட்கள் தான் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அடிப்படை விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அது என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதோட பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பைசி கறி அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறது நம்ம தமிழ் வார்த்தையில் உள்ள கறி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் அவங்க அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த விஷயங்கள், மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மிக்சிங் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில இடங்களில் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப காரமாக சாப்பிட்றாங்க. சில இடங்களில் அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மிக்சிங் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க, ஸ்வீட்டு, ஷார்ப்பு, ஹாட்டு, சோர். அதாவது விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்களே இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மசாலாவில் ஒவ்வொரு வித்தியாசமான சுவையோடு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இதில் சாஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மசாலா பொருட்களை கொண்டு உருவாக்குறது தான். அதுக்கப்புறம் வணிபத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. வணிபம், வாணிகம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, கொலம்பஸ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு கேரளா பார்டரில் வராரு. அங்கே இருக்கிற பெப்பர், அதாவது மிளகு பொருளை எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் பிரபலப்படுத்துகிறாரு. அதே மாதிரி வாஸ்கோடகாமா அமெரிக்காவுக்கு போய் சில்லி, அமெரிக்காவிலேருந்து சில்லியை கொண்டு போகிறார். எப்படி கொலம்பஸ் வந்து நம்ம கேரளாவிலேருந்து பெப்பர் மிளக போய் உலகம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தினாரோ, அதே மாதிரி அமெரிக்காவில் இருந்து தான் அந்த சில்லி, அந்த பச்சை மிளகாய், அந்த மிளகாயை வந்து திரும்பி தன்னோட நாட்டுக்கு கொண்டு போய் அதை உலகம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்கள் உலகம் பூரா வியாபார நோக்கத்தில் பரவ ஆரம்பிக்கவும் ஒரு புது உலகம் வந்து உருவாச்சு. வியாபாரத்துக்காக நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு. நிறைய கண்ட்ரி, நிறைய நாடுகள் வந்து இன்னொரு நாடுகளை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு கூட இது மூலமாக தான் நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட ட்ரேடு, வணிகம் எப்படி இருந்தது, வாணிகம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய மசாலா பொருட்களை நம்மளுடைய இந்த டெக்ஸ்டைல் வகையில், அந்த துணி வகை, மெல்லிய மஸ்லின் துணிலாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் பட்டு பேர் போன இடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 வருஷங்களுக்கு முன்னாடியே இதை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெப்பர், பெப்பர் தான் வந்து, அதாவது மிளகு தான் வந்து இருக்கிற மசாலா பொருட்களையே ஒரு க்ரௌன் ஜுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இளவரசிக்கான ஒரு நிலையை கொடுக்கறது. அதாவது மிளகு அந்த அளவுக்கு உயிசத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல வராங்க. அந்த மிளகு வந்து கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாணிபத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நார்த்து வெஸ்ட்டு ஏஷியா, அந்த ஏஷியாங்கிற கண்டத்தில் வடக்கவும் மேற்கு திசை நாடுகள் அத்தனைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், வணிபம் நடத்தியிருக்கோம்.
அதே மாதிரி கிரீஸ் ரோம் யூரோப் சைனாவுக்கு கூட அது பரவ ஆரம்பிச்சது. நம்மளுடைய வாணிபம் வந்து இந்த மிளகு, முக்கியமாக அந்த மிளகை வந்து கோல்ட், பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் பேப்பரை வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நாட்டுக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்கவும் ரொம்ப பாப்புலரானது எப்போ அப்படின்னா இஸ்லாமிக் எம்பையர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப பாப்புலராச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னாமன், சின்னாமன்னா பட்டை, லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, அதுதான் சின்னாமன். இதை பற்றி வந்து சைனீஸில் 2700 வருஷங்களுக்கு முன்னாடியே பிசி அப்போவே வந்து எழுதி வச்சுருக்காங்க, பட்டையை பற்றி, லவங்கப்பட்டையை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் கிரீக் ரோமன் எகிப்தியன்கெலாம் அந்த ஏற்றுமதி பண்ணது வந்து இந்தியாவில் இருந்து தான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இது போக 150வது பக்கத்தில் ஒரு டூயூனோ இருக்குது, ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் பிளான்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப பழங்கால செடி வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில், தட் இந்தியன்ஸ் க்ரோ, நம்ம இந்தியர்கள் தான் வளர்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சுகர் கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க, கரும்பு தான், சுகர் கேன் தான் கரும்பு சொல்கிறோம். இட் இஸ் வேல்யூபிள் போத் ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி, நமக்கு சத்து கொடுக்கறது இந்த கரும்புலேருந்து கிடைக்கிற பொருள்கள் வந்து மிகப்பெரிய எனர்ஜியை தருது, சத்து கிடைக்குது. அது இப்போ டேஸ்ட்டு, கிரேட் டேஸ்ட்டும் கிடைக்குது. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இந்தியர்கள் வந்து இதை பயிர அப்போவே ரொம்ப பழங்காலத்திலே வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் பிளான்ஸ் வந்து இந்தியன்ஸ் க்ரூ வாஸ் சுகர் கேன், சுகர் கேன் தான் கரும்பு தான் விளைவிச்சிருக்காங்க. இது எனர்ஜிக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் ஒரு 151வது பக்கத்தில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது, 1 மார்க் இருக்குது. சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பீப்புள் சே கரி கம்ஸ் ஃப்ரம் தி தமிழ் வேர்டு கரி, விச் மீன்ஸ், இந்த தமிழ் வேர்டு கரி அப்படிங்கிறது சொல்கிறது வந்து எதில் இருந்து வந்தது அப்படின்னு கேக் சொல்கிறாங்க. 3 ஆப்ஷன் இருக்குது, சூப், சாஸ், சாம்பார். இந்த சாஸுங்கிறது குழம்பு வகை, நம்ம குழம்பு தான் வந்து மசாலா போட்டு செய்வோம் இல்லையா, சாம்பார் பருப்பு சாம்பாருங்கிறது இல்லாமல் குழம்பை தான் கறின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மசாலா போட்டு செய்கிற அந்த குழம்பு தான் சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாஸ் அப்படின்னா குழம்பு, அதிலேருந்து தான் அந்த தமிழ் வார்த்தையிலேருந்து தான் கறி வந்து இங்கிலீஷில் கறி அப்படின்னு போச்சு அப்படிங்கிறாங்க. பீப்புள் சே கறி கம்ஸ் ஃப்ரம் தமிழ் வேர்டு, தமிழ் வேர்டு கறியிலேருந்து தான் இங்கிலீஷ் வேர்டு கறியே போச்சு. அந்த கறி எதை குறிக்குது அப்படின்னா சாஸ், சாஸ்னா குழம்பு, SAUCE சாஸ். ரெண்டாவது கேள்வி, பெப்பர் இஸ் ஆல்சோ நோனஸ், பெப்பர் மிளகு, அது இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் கோல்டு, அதாவது வியாபார உலகத்தில் பெப்பருக்கு இன்னொரு பேர் பிளாக் கோல்டு. ஆப்ஷன் பி, பிளாக் கோல்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. 3வது கொஸ்டின், டேஷ் ரோட் அபவுட் சின்னாமன் இன் 2700 BCE, அதாவது யார் வந்து சின்னாமனை பற்றி அப்போவே எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன், சைனீஸ், சைனீஸ் தான் எழுதி வச்சுருக்காங்க சின்னாமன், அதாவது லவங்கப்பட்டை. இந்த பட்டையை பற்றியான விஷயத்தை வந்து நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைனீஸ் அப்போவே எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் மூலமாக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது, தி கிரீக்ஸ் ரோமன்ஸ் எகிப்தியன்ஸ் ஆல் பாட் சின்னாமன், இந்த 3 நாடுகளும் சின்னாமன் அதாவது லவங்கப்பட்டையை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன் இருக்குது, அதில் சி 3வது ஆப்ஷன் தான் இந்தியா, இந்தியாவிலேருந்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க, அதுதான் சரியான பதில். அப்புறம் 151வது பக்கத்தில் வாஸ்கோடகாமாவையும் கொலம்பஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. வாஸ்கோடகாமா எப்போ புறப்பட்டார், அவரோட காலம் என்ன, அதே மாதிரி கொலம்பஸோட காலம் என்னங்கிறது போட்டிருக்காங்க. வாஸ்கோடகாமா போர்ச்சுக்கல்ல இருந்து கிளம்பியிருக்காரு, கேரளாவுக்கு காலிக்கட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு, போர்ச்சுக்கல்லேருந்து இடத்துக்கு வராரு, மிளக திரும்பி தன்னோட நாட்டுக்கே கொண்டு போகிறாரு. அதே மாதிரி கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் போர்ச்சுக்கல்ல இருந்து கிளம்பி சவுத் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற அவங்க பயன்படுத்துகிற சில்லி, மிளகாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட நாட்டுக்கு போர்ச்சுக்கல்லுக்கு போய் அங்கேருந்து உலகம் பூரா பரப்புகிறார். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 152வது பக்கத்தில், லுக் அட் தி டேபிள் கேர்ஃபுல்லி தென் கம்ப்ளீட் தி பாயிண்ட்ஸ் பிலோ, அதாவது டி கொஸ்டின் நம்பர் டியில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு படம் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர்லேருந்து கேள்விக்கான பதிலை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் கேள்வி பார்க்கலாம், தி பேடி பிளான்ஸ், PADDY, பேடி அப்படின்னா நெல் மணிகள் அர்த்தம், நெல் சொல்கிறோம் இல்லையா அதுதான். பேடி பிளான்ஸ் ஆர் கிவன் மெச்சூர், MANURE மெச்சூர் ஆகுது எப்போ அப்படின்னா ஆஃப்டர் டேஷ்
எதுக்கப்புறம் மெச்சூர் ஆகுது அப்படின்னா ரைப்பனிங், RIPENING ரைப்பனிங் அப்படின்னா பக்குவ நிலைன்னு அர்த்தம். ரைப்பனிங்க்கு அப்புறம் தான் அது மெச்சூரான நிலையை எட்டுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் RIPENING ரைப்பனிங். அடுத்தது ரெண்டாவது, தி பிளான்ஸ் டேக் டேஷ் டேஸ் இன் ரைப்பனிங் ஃபேஸ். அதாவது இந்த பக்குவ நிலையை அடையிறதுக்கு வந்து அந்த நெல்மணி செடி வந்து எவ்வளோ காலம் எடுத்துக்குது அப்படின்னா 30 days. எத்தனை நாள் எடுத்துக்குது அப்படின்னா 30 days எடுத்துக்குது, 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது க்வெஸ்சன், இட் டேக்ஸ் 10 days டு டேஷ் தி ரைஸ். அதாவது அந்த அரிசியை வந்து டேஷ் என்ன பண்ணுறதுக்கு 10 நாள் எடுத்துக்குது அப்படின்னா ஹார்வெஸ்டிங். ஹார்வெஸ்டிங்னா அறுவடை செய்கிறது. அறுவடை செய்கிறதுக்கான காலகட்டம் வந்து அந்த 10 நாட்கள் அது எடுத்துக்குது. அறுவடை செய்கிறதுக்கு தயாராகிற அந்த காலகட்டம் வந்து 10 நாட்கள். ஹார்வெஸ்டிங், HARVESTING ஹார்வெஸ்டிங்க்கு எடுத்துக்கொள்கிற நாள் வந்து 10. ஹார்வெஸ்டிங்னா அறுவடை செய்தல். தி ரைஸ் கிரெயின்ஸ் ஹாவ் டு பி கிரெயின்ஸ், GRAIN கிரெயின்னா நவதானியம்னு அர்த்தம். GRAIN கிரெயின்னா நவதானியம்னு அர்த்தம். கிரெயின்ஸ்னா தி ரைஸ் கிரெயின்ஸ் ஹாவ் டு பி டேஷ் அண்ட் தென் ஸ்டோர். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரை பண்ணணும், காய வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து நல்ல உலர்த்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்தது அஞ்சாவது க்வெஸ்சன், வி டேஷ் தி கிரெயின். அதாவது அந்த தானியத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஃபார் டேஷ் டேஸ் பிஃபோர் பாயிலிங். அதை வந்து வேக வைப்பாங்க இல்லையா அரிசி ஆகிறதுக்காக, அவங்க நம்ம இல்லை, நம்ம வேக வைக்கிறது வேறு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக வேக வைக்கிறது வேறு, அரிசியாக மாற்றுறதுக்காக அவங்க வந்து அதை பாயில் பண்ணுவாங்க, அவிப்பாங்க. அந்த அவிக்கிறது தான் இங்கே பாயிலிங் அப்படின்னு அர்த்தம். BOILING பாயிலிங்னு அர்த்தம். அதை செய்யறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 10 நாள் நடக்குது. அந்த 10 நாள் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க, அறுவடை செய்கிறாங்க. அறுவடை செஞ்சு அதை வந்து அவிப்பாங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி 10 நாள் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ வி டேஷ் தி கிரெயின் ஃபார் டேஷ் டேஸ், ஹார்வெஸ்டிங் தி கிரெயின் ஃபார் 10 days. ஹார்வெஸ்டிங் தி கிரெயின் ஃபார் 10 days. அதாவது அறுவடை செய்கிறதுக்கு 10 நாட்கள் தேவைப்படுது, எப்போது அவங்க அதை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது 153வது பக்கத்தில் ஒரு 2 questions கொடுத்துருக்காங்க. இது கூட 1 mark வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், 4 of the following 5 are alike. அதாவது 5 கொடுத்துருக்காங்க, அதில் 4 ஒற்றுமையாக இருக்குது, ஒரே மாதிரி கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Which is the one that does not belong to the group? இந்த குரூப்புக்கு எது வந்து ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கார்லிக், சீசேம், மஸ்டர்ட், அடுத்தது 5வது ஆப்ஷன் கார்ன். இது எல்லாமே வந்து விதை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். விதை இல்லைன்னா வேர்லேருந்து உருவாகிறது, இது எல்லாமே அது அந்த விதை அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். மஸ்டர்டு கடுகு, கார்லிக்னால் தெரியும் பூண்டு, சீசேம்னா எள்ளு, எள் சீசேம், SESAME சீசேம்னா எள்ளு, மஸ்டர்ட் MUSTARD மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு, CORN கார்ன் தெரியும் அந்த சோளம். இது எல்லாமே வந்து அந்த செடியில் விளையக்கூடிய பொருள்கள். ஆனால் ஆலிவ், OLIVE ஆலிவ்ங்கிறது ஒரு மர வகை இல்லைனா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டானது, டி ஆப்ஷன். இப்போ 2வது question பாருங்கள், இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் இஃப் KBOVBSZ இஸ் தி கோட் வேர்ட் ஃபார் ஜனவரி. அதாவது ஜனவரிக்கு கோட் வேர்ட் KBOVBSZ அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் இஸ் தி கோட் வேர்ட் ஃபார் அக்டோபர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கோட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரிக்கு கோட் வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள் ஜே, அதில் ஃபஸ்ட்டு எழுத்து கே, அப்போது ஜேக்கு அப்புறம் கே. ஸோ இதில் 2வது எழுத்து ஏ, இதில் 2வது எழுத்து பி, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ ஜேக்கு அப்புறம் இங்கே கே, ஏக்கு அப்புறம் பி, என்க்கு அப்புறம் ஓ, யூக்கு அப்புறம் வி, ஏக்கு அப்புறம் பி, ஆர்க்கு அப்புறம் எஸ், ஒய்க்கு அப்புறம் இசட் அப்படிங்கிறது. இந்த ஜனவரிங்கிற எழுத்துக்கு அப்புறம் என்னென்ன எழுத்து இருக்கோ அதை வச்சு தான் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அக்டோபருக்கு என்னவாக இருக்கும் கோடு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓக்கு அப்புறம் பிங்கிற எழுத்து வருது, ஸோ முதல்ல பி, சிக்கு அப்புறம் டிங்கிறது 2வது, டிக்கு அப்புறம் யூ, அப்போ 3வது யூ இருக்கணும், ஓக்கு அப்புறம் பி, 4வது பிங்கிற எழுத்து இருக்கணும், பிக்கு அப்புறம் சிங்கிற எழுத்து, ஸோ சி 5வது எழுத்தாக இருக்கணும், இக்கு அப்புறம் எஃப், ஆர்க்கு அப்புறம் எஸ். ஸோ கரெக்டான இந்த 4 ஆப்ஷன்லேயும் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான், PDUPCFS. ஸோ நம்ம யூனிட் 3 முடிச்சிட்டோம். 6வது வகுப்பு முதல் பருவம் முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.